எல்லாருக்குமே பண தேவை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குங்க. அந்த மாதிரி தேவைப்படக்கூடிய பணத்துக்கு நம்ம ரொம்ப புத்திசாலிகளாக இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கண்டபடி நம்ம பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பணத்தின் மூலமாக வளரக்கூடிய குழந்தைகள் ரொம்ப கேவலமான புத்தியுடையவங்களா, மற்றவங்களை துன்புறுத்தி பார்க்கக்கூடியவங்களா, தருதலையாக தான் வளர்ந்து நிற்பாங்க. அப்போது இந்த மாதிரியான பிள்ளைங்களை ஏண்டா பெற்றுக்கிட்டோம் அப்படின்ற மனவேதனையை கொடுத்துரும், ஒரு விதமான நரக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டியதான சூழ்நிலை ஏற்பட்டுரும். நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு காசும் நேர்மையான வழியில் பொய் இல்லாமல் சம்பாதிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை வளமாக இருக்கும். முக்கியமாக இந்த சூதாட்டம், ஆன்லைன் கேமிங்கு, ரம்மி இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடவே கூடாது. இன்னொன்று ஷேர் மார்க்கெட்டு. ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி குறைஞ்ச காலத்துலேயே பெருசாக லாபம் பார்க்கணும் அந்த மாதிரி நினைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. ஒரு சகோதரியாக நான் இங்கே கேட்டுக்கிறேன், கடினமாக உழைங்க. உங்களுடைய ஃப்ரீ டைம், இப்போ லெஷர் டைம், உங்களுக்கான என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த நேரங்களில் கூட நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு டைம் பாஸ்லேயும் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கலாம் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த விஷயங்கள் நேர்மையான விஷயங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். நன்றி.